Hey guys, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா சாக்லேட் நட் தான் நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். இது வந்து பாக்ஸ் நட் மாதிரியே தான், ஒரே ஒரு டிஃபரன்ஸ் வரும் அவ்வளவுதான். மற்றபடி நார்மலா பாக்ஸ் நட் நம்ம எப்படி போடுவோமோ அதே மாதிரி தான் இருக்கும். வாங்க இப்போ எப்படி போடுறது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது போடுறதுக்கு நான் 6 துண்டு வயர் எடுத்து வச்சிருக்கேன் பர்பிள் கலர்ல, அப்புறம் ரன்னிங் வயர் வந்து ஒயிட் கலர்ல எடுத்து வச்சிருக்கேன். பாக்ஸ் நாட்டுக்கு நம்ம எப்படி போடுவோமோ அதே சேம் ப்ரொசீஜர் தான், லைட்டாக டிஃப்ரெண்ட் இருக்கும் அவ்வளோதான். சாக்லேட் போடுறதுக்கு, சாக்லேட் நாட் போடுறதுக்கு ஃபர்ஸ்ட்டு இந்த பர்பிள் கலர் வயரை ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த ரன்னிங் வயரை நம்ம கொஞ்சம் விடுவோம், அந்த மாதிரி கொஞ்சம் விட்டுட்டு இதையும் ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஒயர் ஒர்க்கில் பர்பிள் கலர் ஒயருக்கு மேலே இந்த ஒயிட் கலர் ஒயரை விட்டுடலாம். இப்படி விட்டதுக்கப்புறம் நம்ம இந்த சைடு மேலே எடுத்துகிட்டு போவோம்ல, அதேமாதிரி எடுத்துகிட்டு போய்க்கலாம். அப்புறம் இந்த ஒயிட் கலர் ஒயர் உள்ளே சொருகும் இல்லையா, உள்ளே சொருபம் இல்லை, இந்த இப்படி எடுத்துகிட்டு போய் நம்ம டைட் பண்ணுவோம். அதே மாதிரி ஒரு ரொட்டேட் பண்ணிக்கணும், இந்த மாதிரி ஒரு தடவை ரொட்டேட் பண்ணிவிட்டு இந்த லூப் வழியாக விட்டுடணும். இப்போ டைட் பண்ணிங்கன்னா சாக்லேட் நாட் வந்துடும். தெரியுதுங்களா டிஃப்ரெண்ட்டு? சேம் தாங்க, கொஞ்சோண்டு டிஃப்ரெண்ட் வரும் அவ்வளோதான். இப்போ நான் திருப்பி போட்டு காமிக்கிறேன். ரன்னிங் வயரை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க பர்பிள் வயரை இந்த ஒயருக்கு மேலே விட்டுடலாம். இப்படி விட்டதுக்கப்புறம் கீழே இருக்க ஒயிட் ஒயர் இருக்குல்ல, அதை எடுத்து மேலே எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போது இந்த சைட் பள்ளமாக இருக்க வயரை வந்து நம்ம இந்த லூப் வழியாக விட்டு லெஃப்ட் சைடுக்கு எடுத்துகிட்டு போவோம். அது பேர் தான் பாக்ஸ் நாட்டு. அதிலே டிஃப்ரெண்ட்னா இந்த மாதிரி உள்ளே விடுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை ரொட்டேட் பண்ணிக்கணும். ரொட்டேட் பண்ணதுக்கப்புறம் இந்த லூப் வழியாக விட்டு டைட் பண்ணிங்கன்னா சாக்லேட் நாட் வந்துடும். ரொம்ப ஈஸி தாங்க சாக்லேட் நாட்டு. திருப்பி உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஒயிட் கலர் ஒயரை ரொட்டேட் பண்ணி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பர்பிள் ஒயரை இதுக்கு மேலே விட்டுடலாம். இப்போது கீழே இருக்க ஒயிட் கலர் ரன்னிங் ஒயரை மேலே எடுத்துகிட்டு போயிடலாம். ரைட் சைடில் இருக்கு இல்லையா இந்த பள்ளமாக இருக்க ஒயரு, அது அப்படியே ஒன் டைம் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ரொட்டேட் பண்ணதுக்கப்புறம் இந்த லூப் வழியாக விட்டு வெளியேற்றலாம். நம்ம இந்த ஃபர்ஸ்ட் போட்டோலாம் இந்த ஒயரை நம்ம டேர்ன் பண்ணி போட்டிருக்கோம், அதனால் இந்த ஒயரை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நம்ம திருப்பி இன்னொரு நாட் போடலாம். ஒயிட் கலர் ரன்னிங் ஒயரை ரொட்டேட் பண்ணிக்கோங்க. பர்பிள் கலர் ஒயரை இந்த ஒயிட் கலர் ஒயர் மேலே போட்டுக்கலாம். கீழே இருக்க ஒயிட் கலர் ஒயரை மேலே எடுத்துகிட்டு போய்க்கலாம். ரைட் சைடில் பள்ளமாக இருக்கு இல்லையா அந்த ஒயரை ஒன் டைம் இந்த மாதிரி ஒன் டைம் ரொட்டேட் பண்ணி இது லூப் வழியாக விட்டு லெஃப்ட் சைடு விட்டுக்கலாம். இது பார்க்க சாக்லேட் மாதிரி இல்லை இருக்கு இல்லையா, ரொம்ப ஈஸியான நாட் தான். திருப்பி ஸ்லோவாக சொல்கிறேன் பாருங்கள், ஜூம் இன் பண்ணி காமிக்கிறேன். ஒயிட் கலர் ஒயரை ரொட்டேட் பண்ணி நம்ம கட் பண்ண பர்பிள் கலர் ஒயரை இந்த ஒயிட் கலர் ஒயர் மேலே விட்டுக்கலாம். விட்டதுக்கப்புறம் கீழே இருக்க ஒயிட் கலர் ஒயரை மேலே எடுத்து போய்க்கலாம். மேலே எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் இங்கே பள்ளமாக இருக்கு இல்லையா, நம்மளுக்கு ரைட் சைடில் பள்ளமாக இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு ஒரு தடவை ரொட்டேட் பண்ணிக்கலாம். ரொட்டேட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஒயிட் கலர் லூப் இருக்கு இல்லையா இந்த லூப் வழியாக விட்டு
டைட் பண்ணீங்கன்னா சாக்லேட் நாட் வந்துடும். அவ்வளோதாங்க, நாலு ஒயரை நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. இப்போது அஞ்சாவது ஒயரு ஜாயின் பண்ணி காமிக்கிறேன். இவங்க அந்த ஒயிட் கலர் ஒயர் இந்த மாதிரி இன்டூ ஷேப்பில் வரல, இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கணும். ரொட்டேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கட் பண்ண பர்பிள் கலர் ஒயரை இதுக்கு மேலே விட்டுக்கலாம். இப்போது கீழே இருக்க பள்ளமாக ஒயிட் கலர் ரன்னிங் ஒயர் இருக்குல்லையா, அதை மேலே எடுத்துகிட்டு போய்க்கோங்க. ரைட் சைடில் பர்பிள் கலர் வந்து பள்ளமாக இருக்க அந்த ஒயரை ஒன் டைம் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ரொட்டேட் பண்ணதுக்கப்புறம் இந்த லூப் வழியாக விட்டு டைட் பண்ணிக்கலாம். திருப்பியும் ஒயிட் கலர் ஒயரை இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ண பர்பிள் கலர் ஒயர் இருக்கு இல்லையா, அந்த ஒயரை இந்த ஒயருக்கு மேலே விட்டுக்கலாம். கீழே ஒயிட் கலர் பள்ளமாக இருக்கு இல்லையா, அதை வந்து மேலே எடுத்துகிட்டு போய்க்கலாம். ரைட் சைடில் பள்ளமாக இருக்க ஒயரை ஒரு தடவை ரொட்டேட் பண்ணி இந்த லூப் வழியாக விட்டு டைட் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம். வேண்டிய அளவுக்கு விட்டு கட் பண்ணிக்கோங்க. நான் இது ஜஸ்ட் போட்டு காமிக்கிறதுனால கொஞ்சமாக விட்டுருக்கேன். இல்லைன்னா நம்ம பேஸ்கெட்டுக்கு இந்த மாதிரி மெஷர் பண்ணி கட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தான் கட் பண்ணணும். கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த மாதிரி ஒயரை வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். சின்னதாக இருக்குல்லையே அது வந்து மேலே வரணும், பெருசாக இருக்குல்லையே அது கீழே வரணும். அப்படி அதுக்கப்புறம் இந்த ஒயருக்கு மேலே இப்படி வச்சுக்கோங்க. பர்பிள் கலர் ஒயரை டர்ன் பண்ணிக்கலாம். கீழே ரன்னிங் ஒயர் பெருசாக இருக்கு இல்லையா, அது மேலே எடுத்துகிட்டு போய்க்கலாம். இப்போ இந்த பர்பிள் கலர் ஒயரை ஒன் டைம் ரொட்டேட் பண்ணி அந்த லூப் வழியாக விட்டு டைட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து திருப்பியும் இந்த ரன்னிங் ஒயரை ரொட்டேட் பண்ணிக்கலாம். பர்பிள் கலர் ஒயரை ஒன் டைம் சுற்றிக்கலாம். கீழே இருக்க ஒயரை மேலே எடுத்துகிட்டு போய் பர்பிள் கலர் ஒயரை ஒரு தடவை சுற்றிட்டு இந்த லூப் வழியாக வெளியே எடுத்துக்கலாம். இவ்வளோதாங்க சாக்லேட் நாட். ரொம்ப ஈஸியான நாட் தான். திருப்பி போட்டு காமிக்கிறேன். ஒயிட் கலர் ஒயரை ஃபோல்ட் பண்ணிக்கலாம். பர்பிள் கலர் ஒயரை இந்த மாதிரி சுற்றிக்கலாம். அகெயின் கீழே இருக்க ஒயிட் கலர் ஒயரை மேலே எடுத்துகிட்டு போய்க்கலாம். ரைட் சைடில் பள்ளமாக இருக்கு இல்லையா, அந்த ஒயர் வந்து ஒரு தடவை ரொட்டேட் பண்ணி லெஃப்ட் சைடுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். திருப்பியும் ஒயிட் கலர் ஒயரை மாரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். பர்பிள் கலர் ஒயரை ரொட்டேட் பண்ணி கீழே இருக்க ஒயிட் கலர் ஒயரை மேலே எடுத்துகிட்டு போய் பர்பிள் கலர் ஒயரை இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி லூப் வழியாக விட்டு டைட் பண்ணிங்கன்னா சாக்லேட் நாட் வந்துடும். திருப்பியும் ஒயிட் கலர் ஒயரை இந்த மாதிரி பிடிச்சிக்கலாம். பர்பிள் கலர் ஒயரை இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. அகைன் கீழே இருக்க ஒயிட் கலர் ஒயரை மேலே எடுத்து போய்க்கலாம். பர்பிள் கலர் ஒயரை இந்த மாதிரி
ஒரு தடவை சுற்றிக்கலாம். இப்போ இந்த லூப் வழியாக விட்டு வெளில எடுத்துடலாம். இப்போ டைட் பண்ணிங்கன்னா சாக்லேட் நாட் வந்துடும். அவ்வளோதாங்க, இதாங்க சாக்லேட் நாட்டு. ரொம்ப ஈஸியான நாட் தான். இப்போ நான் போடுறேன், நீங்கள் அதை பார்க்க மட்டும் செய்யுங்க. நான் உங்களுக்கு ஸ்லோ மோஷனில் போட்டு காமிக்கிறேன், ரொம்ப கிளியராக இருக்கும். அவ்வளோதாங்க, சாக்லேட் நாட் போட்டாச்சு. இந்த சாக்லேட் நாட் உங்களுக்கு புரிஞ்சுதா புரியலையான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கைத்தொழிலை கற்றுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.